ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2014 ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன ஃபால்கன் ரைசிங் அப்படிங்கிற மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தில் ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜர், அங்கே நடந்த சில அந்த ஆர்மி வாரில் நடந்த சில சண்டைகளால் மனம் வருத்து அவர் அந்த வேலையை விட்டு வந்து தனியாக யூஎஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. இவங்களோட தங்கச்சி பிரேசிலில் அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு வந்து சில உதவிகள்லாம் செய்துட்டு இருக்காங்க. அப்படி உதவிகள் செய்யப்படும் பொழுது அவங்களோட தங்கச்சியை யாரோ அடித்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. குத்துயிரும் கொலையுமா பிரேசிலில் இருக்க ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்காங்க. அவங்கள போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குது. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ யூஎஸ்ல இருந்து நம்ம பிரேசிலுக்கு வராரு. வந்து அவர் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவங்க தங்கச்சியும் பிரேசிலில் ஒரு சில விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரேசிலில் குறிப்பிட்ட அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே அங்கே இருக்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் காணாமல் போகுது, அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் ஹீரோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதை பண்ணது யார், அவங்க என்னத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, உண்மையிலே அந்த ஏரியாவுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சி அங்கே யார் வில்லன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அவங்கள கூண்டோட அடைச்சி அரெஸ்ட்டும் பண்ணுறாரு. இதுதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அதோட சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த கடைசி வரைக்குமே வச்சுருப்பாங்க. யார் வில்லன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. பட் எதுக்காக அவங்க அடிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயம், இங்கே காணாமல் போன குழந்தைகள்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். படம் முடிய போகிற அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வரைக்கும், அந்த 1 ஹவர் வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸை வந்து அவங்க அப்படியே வந்து ஒரு ஹைட் பண்ணி வச்சது இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபைட்ஸ் அண்ட் ஹீரோ, அவர் அந்த ஆர்மி சோல்ஜர் அப்படின்போது அவரோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அந்த எதுக்கும் பயப்படாத ஒரு மனிதர். ஏன்னா பேசிக்காகவே யூஎஸ் ஆர்மி வந்து பயப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே இங்கே பார்த்து வந்துடுவாங்க. ஸோ அதோட அந்த பாடி, அவரோட ஷேப்பிங், அந்த கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறது கரெக்டாக அந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ் வந்து அப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருப்பார். குறிப்பாக அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவர் எதுக்கும் பயப்படாமல் பேசுகிற விஷயங்கள் அண்ட் ஃபைட் பண்ணுற சில சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அண்ட் அவரே நானே சாக போகிறேன் அப்படின்னு இருக்கிறவட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனையும் அறலை விட்டு மிரள விடுற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு சம்பவம் பண்ணுவார் அந்த இடத்துல. ஸோ அது எல்லாமே வந்து பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன நெருக்கலாக பட்டது, இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம், பட் அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி சும்மா ஒரு ஏதோ ஒரு ஹேண்ட் கேமராவில் எடுத்த மாதிரியான ஒரு விஷுவலை தான் நமக்கு கொடுத்துச்சு. ஒரு நல்ல ஹை குவாலிட்டியாகவும் கொடுக்கல. அதே மாதிரி பிரேசிலில் வர அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவனை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு கூட்டுக்கலவாணி நாரப்பயதான் அப்படின்னு. ஸோ அவன் தான் வில்லனாக இருப்பான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும், பட் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெயின் வில்லன் யார் அப்படின்ற விஷயத்த வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருந்து கடைசியில் காட்டும் பொழுது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தமிழ் டப்பும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவாக ஓகே அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. அண்ட் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை அப்படின்போது டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலிஸோட பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படம். ஐஎம்டிபிலேருந்து இந்த படத்துக்கு 5.7 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 9,000 பீப்புள்ஸ் இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த படம் வந்து ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரக்ஸ் பேசஸான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூவியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபால்கன் ரைசிங் அப்படின்ற இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த விதத்துலையுமே இந்த படம் வந்து நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க, தமிழ் டப்பில் அவைலபிளாக இப்போவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.